சிவராத்திரியின் மகிமை என்ன? பதில்: லூமினிஃபரஸ் ஈத்தர் எனப்படும் ஒரு பிரம்மாண்ட சக்தி மகா சிவராத்திரி அன்று மட்டுமே ராக்கெட் வேகத்தில் ஸ்ப்ரிங் என்ற தன்மையோடு பூமியை நேரடியாக வந்து இறங்கும். இந்த நேரத்தில் முதுக நேராக வச்சு தூங்காமல் இருந்தால் அபரிமிதமாக நமக்கு சக்தி கிடைக்கும். இதனால் பல நன்மைகள் உண்டு. இந்த சக்தி வேறு எந்த நாள்லையும் கிடைக்காது. அதனால தான் மகா சிவராத்திரி அன்னைக்கு தூங்காமல் முழிச்சிட்ருக்கணும்னு சொல்கிறாங்க. அறிவியல் பூர்வமான ஆதாரம் வேணும்னா நான் இங்கே கொடுத்துருக்குற சில படங்களை பார்த்துட்டே நான் பேசுகிறத கேளுங்க, உங்களுக்கு புரியும். இந்த ஈத்தர் எனப்படும் சக்தி தான் இந்த உலகம் முழுவதும் இயங்குவதற்கு காரணம். இந்த ஈத்தர் உலகம் முழுவதும் அண்டவெளி முழுவதும் நிறைந்திருக்குது. மேலும் பூமியை நோக்கி ஒவ்வொரு வினாடியும் வந்துக்கிட்டே இருக்குது. பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இதில் ரெண்டு நீள்வட்ட பாதை இருக்குது. ஒன்று சிறிய நீள்வட்ட பாதை, இன்னொன்று பெரிய நீள்வட்ட பாதை ஆர்பிட். பூமி அந்த பெரிய நீள்வட்ட பாதையாகிய பிக் ஆர்பிட்லிருந்து விலகி சின்ன ஆர்பிட், அதாவது ஸ்மால் ஆர்பிட்டுக்கு சின்ன நீள்வட்ட பாதையில் மாறுற அந்த நேரம்தான் மகா சிவராத்திரி. மேலும் இந்த ஈத்தருங்கிற சக்தி எப்பவுமே பூமியை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வரும். ஒவ்வொரு மாதம் சிவராத்திரிலையும் ஈத்தர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் வருஷத்தில் ஒரு முறை மட்டும், மாசி மாதம் மட்டும்தான், அந்த சிவராத்திரியில் தான் அபரிமிதமாக அளவுக்கு அதிகமாக சக்தி கிடைக்கும். இந்த சக்திக்கு நிகர் வேறு எந்த மாதத்துலையும் இல்லைங்கிறனால தான் இந்த சிவராத்திரியை மகா சிவராத்திரின்னு சொல்கிறாங்க. ஈத்தர் சக்தி இரண்டு விதமான தன்மைகளில் பூமி நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று ஸ்ப்ரிங், இன்னொன்று ஃபால். இதில் ஸ்ப்ரிங் அப்படிங்கிற அந்த ஈத்தருக்கு தான் சக்தி ஜாஸ்தி. ஃபால் தன்மையில் இயங்கும் பொழுது சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும். மாசி மாதம் மகா சிவராத்திரி அந்த டைமில் வர ஈத்தர் வந்து ஸ்ப்ரிங் தன்மை கொண்டது. இதுக்கு சக்தி ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இந்த ஈத்தர் வந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகரும். பூமி வந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகரும், சுற்றிட்டு வந்துட்டுருக்கும். அதனால் நேரடியாக முழு சக்தியை இந்த மகா சிவராத்திரியில் மட்டுமே நம்ம வாங்கிக்க முடியும். அதே சமயம் 180 டிகிரி கோணத்தில், 180 டிகிரியில் மாற்றத்தில் ஆவணி மாதமும் ஈத்தர் இதே மாதிரி கிடைக்கும், பூமிக்கு வரும் அளவுக்கு அதிகமாக. ஆனால் அது வந்து ஃபால் தன்மையை கொண்டது. அந்த ஈத்தருக்கு கொஞ்சம் இதை விட சக்தி குறைவு. ஏன்னா அப்போ வந்து பூமி போயிட்டுருக்கும் பொழுது, பூமி சுற்றிக்கிட்டே நகர்ந்துட்டுருக்கும் பொழுது இந்த ஈத்தர் பின்னாலேயே வரும். அதனால் சக்தி கம்மி. இந்த மாசி மாதம் என்னாகுன்னா ஈத்தரும் பூமி நேருக்கு நேராக மோதும், அப்போ சக்தி ஜாஸ்தி. புரியும்படி சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஈத்தர் வந்து 24 மணி நேரமும் பூமி நோக்கி வந்துட்டுருக்கு சைக்கிள் வேகத்தில். ஒவ்வொரு மாதமும் ஒரு சிவராத்திரி வரும். அந்த சிவராத்திரியில் புல்லட் வேகத்தில் வரும். ஆவணி ஆடி மாதத்தில் கொஞ்சம் ஸ்பீடாக கார் வேகத்தில் வரும். மாசி மாதம் மட்டும்தான் ராக்கெட் வேகத்தில் வரும். அதனால தான் மாசி மாதம் வர்ற சிவராத்திரியை மகா சிவராத்திரின்னு சொல்கிறாங்க. இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு பூமி, நிலா, சூரியன் இது மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நடு இரவு 12:15 அதாவது காலையில், விடிய காலையில் நடுஇரவு எப்படி வேணால் சொல்லிக்கலாம், நைட்டு 12:15 12:45 வரைக்கும் உச்சகட்ட ஈத்தர் சக்தி கிடைக்கும்னு கணக்கிட்டுருக்காங்க. அந்த நேரம் மிகவும் சிறப்பான நேரம். இந்த நேரம் வந்து எல்லா நாட்டுக்கும் மாறும்.
இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே இந்தியாவோட டைம், 21ஆம் தேதி 2ஆம் மாதம் பிப்ரவரி மாதம் 2020 நடு இரவு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மட்டும்தான் பொருந்தும், மற்ற எல்லா நாட்டுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த லூமினிஃபரஸ் ஈத்தர் அப்படிங்கிறது பல மதங்களில் பல மார்க்கங்களில் இறைவன் சொல்கிறாங்க, கடவுள்னு சொல்கிறாங்க, பிரம்மாண்டம்னு சொல்கிறாங்க, இறைத்துகள்னு சொல்கிறாங்க, ஆற்றல்னு சொல்கிறாங்க, பேரறிவுன்னு சொல்கிறாங்க, பிரபஞ்சம்னு சொல்கிறாங்க, பரமாத்மான்னு சொல்கிறாங்க, அண்டம்னு சொல்கிறாங்க, இப்படி பல பேர்களில் அழைக்கிறாங்க. ஆனால் எல்லோரும் சொல்கிற வர்றது என்னென்னா இந்த ஈத்தரை தான். இதற்கு ஆதாரமாக கிமு 4ஆம் நூற்றாண்டில் அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறவர் பல கண்டுபிடிப்புகளை கொடுத்துருக்கிறார். மேலும் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த 17ஆம் நூற்றாண்டு முதல் இந்த ஐசக் நியூட்டன், ஐன்ஸ்டீன், அகஸ்டின் இந்த மாதிரி நிறையா பேர் விஞ்ஞானபூர்வமாக இதை பற்றி வேறு வேறு பேர்களில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து தூங்காமல் முதுகு நேராக வச்சு முழிச்சிட்டு தியானம் செய்வது மிக 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 சிறப்பு. இந்த ஈத்தர் என்ன பண்ணுவோம், இந்த மகா சிவராத்திரியில் வர ஈத்தர் என்ன பண்ணுவோம், உச்சந்தலையில் இருக்கிற சகசார சக்கரத்து வழியாக பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிற ஆனந்த சுரப்பி அப்படிங்கிற ஆனந்த மூளையை அடைஞ்சு பலவிதமான ஹார்மோன்களை சுரக்க வைக்கும். இந்த நேரத்தில் நமக்கு நாமே ஆசீர்வாதம் பண்ணிட்டா, செல்ஃப் பிளஸ்ஸிங், நம்மளை நாமே ஆசீர்வாதம் பண்ணிட்டா, நம்ம உடம்பில் இருக்கிற செல்களில் இருக்கிற மூளையில் இருக்கிற டிஎன்ஏக்களை கெட்ட பதிவுகள்லாம், அதாவது கெட்ட கருமா எல்லாம் ஒழிச்சு நல்ல கருமாவாக மாற்றிடலாம். அந்த அழிக்கும் வல்லமை அந்த நேரத்தில் இருக்குது. மகா சிவராத்திரியை அந்த நேரத்தில் பகலில் சக்தி கிடைக்காதான்னு சில பேர் கேட்குறாங்க. பகல்லையும் அதே சக்தி தான் இருக்கும், ஆனால் சூரிய வெளிச்சம் இருக்கிறனால இந்த ஈத்தர் சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன்னா அது சூரியனோட வெளிச்சத்தில் ஊடுருவி வரும்பொழுது கொஞ்சம் கம்மியாயிரும். இதே நைட்டில் பார்த்திங்கன்னா இரவில் சூரிய சக்தி இல்லாதனால, சூரிய வெளிச்சம் இல்லாதனால இது நிறைய வரும். குறிப்பாக இரவு 9 மணிக்கு தான் மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு திரவணம் உடம்புல சுரக்கும். அதுக்கப்புறமா காலையில் 2 மணிக்கு தான் நாம் பிரபஞ்சத்தோட ஐக்கியமாக இருப்போம், சேர்ந்துருப்போம், இணைந்திருப்போம். அதனால் இரவு 9 மணி முதல் காலை 2 மணி வரை இந்த சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சு தான் நம்மளை எல்லாம் கண்ணு முழிக்க சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து சிர்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகா சிவராத்திரி ஏன் வந்து இந்தியாவில் மட்டும் இருக்குது, மற்ற நாடுகளில் இல்லைன்னு சில பேர் கேட்குறாங்க. நமது நாட்டில் மட்டும்தான் ஆசான்கள் உள்ளதை உள்ளபடி அனைவருக்கும் ஓப்பனாக சொல்கிறாங்க. பல நாடுகளில் இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிட்டு ஆசான்கள் என்ன பண்ணுறாங்க, தனக்கு மட்டும் அந்த பயிற்சிகளை வச்சுக்கிறாங்க, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதில்ல. இன்னொன்று பல பேர்த்துக்கு தெரியறதும் இல்லை. நண்பர்களே, இதைத்தான் நான் வந்து தூக்கம் அப்படிங்கிற தலைப்பில் இரவு படுத்துட்டு தூங்குறத விட உட்கார்ந்து தூங்குறது தான் சிறப்புன்னு கடந்த 10 வருஷமாக நான் பேசிகிட்ருக்கிறேங்க. இந்த ஈத்தரை தான் ஈசன் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அந்த ஈசனை தான் சிவன்னு சொல்கிறாங்க. ஈத்தர் ராத்திரி அப்படிங்கிறது தான் ஈசன் ராத்திரின்னு மாறி சிவராத்திரியாக மாறிடுச்சு. எனவே மகா சிவராத்திரி தூக்கம் விழிப்பது அனைத்து ஜாதி மத மக்களுக்கும் நல்லது. சிவராத்திரி முட்டாள்தனம் என்று சொல்லும் சிலருக்கு எனது கேள்வி, உங்களுக்கு பேரில் பிரச்சனையா, இல்லை அறிவில் பிரச்சனையா, இல்லை அறிவியலில் பிரச்சனையா? ஒருவேளை உங்களுக்கு அந்த பேர் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா இந்த பேரை மாற்றிட்டு வச்சுக்கோங்க, பேரை மாற்றிக்கலாம், ஆனால் அறிவையும் அறிவியலையும் மாற்ற முடியாது. இப்படி அறிவியல் பூர்வமாக சொன்னால் சிலருக்கு மட்டும்தான் புரியும் அப்படிங்கிறக்காகத்தான் ஞானிகள் அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க, பல கதைகளை சொல்லி பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி, இந்த மாதிரிலாம் சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு ஒரு கதையை சொல்லி முழிங்க அப்படின்னு சொல்லி நம்மளையெல்லாம் முழிக்க வச்சு சக்தி கிடைக்க வச்சுருக்காங்க. நண்பர்களே, மகா சிவராத்திரி அறிவியல் பூர்வமாக பல சக்திகளை ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு நாள். எனவே அந்த நாளில் விரதமிருந்து கண்முழித்திருந்து
முதுகை நேராக வைத்து இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்படி செய்து நமது உடலையும் மனதையும் மூளையையும் டிஎன்ஏ ஆர்என்ஏக்களையும் டிஎன்ஏ ஆர்என்ஏ போன்ற அனைத்து விஷயங்களையும் ஒழுங்குபடுத்தி நாம் ஆரோக்கியமாக வாழ்வோமாக. இந்த அறிவியலை எனக்கு புரிய வைத்த நண்பர் வேதாஜி அவர்களுக்கு நன்றி. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். சிவராத்திரி கூட்டு பிரார்த்தனை, கோவை பெர்க்ஸ் பள்ளி, சிங்காநல்லூர், அனுமதி இலவசம். 21ஆம் தேதி மாலை 6:30 முதல் அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் இலவசம். அனைவரும் வாருங்கள்.